கீபோர்டில் வந்து எது சார் சி அப்படின்னா, இந்த ஒயிட் நோட் பிஃபோர் த டூ பிளாக் நோட்ஸ், இட்ஸ் கால்டு சி நோட். இதுதான் சி நோட்டு. ஸோ சி, இந்த பிளாக் நோட்டுக்கு பேர் ஷார்ப் நோட்ஸு, ஓகேங்களா? ஷார்ப் நோட்ஸ், இதெல்லாம் ஷார்ப் நோட்ஸ். இந்த ஒயிட் நோட்டு பேர் சி, சி ஷார்ப், பி, டி ஷார்ப், இ, தென் இக்கு ஷார்ப் இல்லை, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, தென் விக்கு ஷார்ப் இல்லை. இதான் அந்த 12 நோட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, ரைட், 12. இது இதுக்கு பேர் வந்து ஆன் ஆக்டிவ் அப்படிங்கிறோம். ஸோ இதில் ஒரு ஆக்டிவ் இருக்குது, தென் செகண்ட் ஆக்டிவ், தேர்ட் ஆக்டிவ், ஃபோர்த் ஆக்டிவ், தென் ஹியர் ஃபிஃப்த் ஆக்டிவ். ஓகே, இந்த இந்த 5 ஆக்டிவ் கீபோர்டில் எது மிடில் இருக்குது அப்படின்னா, மிடில் ஆக்டிவ், தேர்ட் ஆக்டிவ். ஸோ நம்ம ப்ளே பண்ண வேண்டிய எல்லா சாங்ஸும் எல்லா நோட்ஸும் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆக்டேவ் தான். மிடில் ஆக்டேவ் அப்படின்னா கர்நாடிக் மியூசிக்கில் மத்தியஸ்தாய் அப்படிங்கிறாங்க. மத்தியஸ்தாய் அப்படின்னா நம்ம வோக்கல் கார்டோட மிடில் பிச், நம்ம ஸ்டார்டிங் பிச் அப்படிங்கிறதுனால இது மிடில் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, மிடில் ஆக்டேவில் தான் நீங்கள் என்ன ப்ளே பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதில் குரோமேட்டிக் ஸ்கேல் எப்படி சார் ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து 3 ஃபிங்கர்ஸில் தான் குரோமேட்டிக் ப்ளே பண்ண போகிறோம். ஒன்று தம்மு, இன்னொன்று இண்டெக்ஸ் ஃபிங்கர், தென் மிடில் ஃபிங்கர், ரைட். சிக்கு தம்மு, தென் பிளாக் நோட்ஸுக்கெல்லாம் மிடில் ஃபிங்கர், எகைன் தம்மு, எகைன் மிடில் ஃபிங்கர், எகைன் தம்மு. இங்கே ஷார்ப் நோட் இல்லை, ஸோ ஐ யூஸ்டு இயர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், தென் எகைன் மிடில், எகைன் தம், மிடில் தம், மிடில் தம். இங்கேயும் ஷார்ப் இல்லை, அதனால் எகைன் இண்டெக்ஸ் ஃபிங்கர். நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன்.